அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஹிந்து வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி சில விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஹிந்து வாழ்வியலில் வந்து நமக்கு வந்து ஒரு 6 டாபிக் இருக்குது. அந்த 6 டாப்பிக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஹிந்து வாழ்வியலை பற்றி முழு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த 6 டாபிக் என்ன அப்படின்னா, டாபிக் மூலமாக நம்மளுடைய ஹிந்து வாழ்வியல் பற்றி தெரிஞ்சுக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, நமது தேசிய சின்னங்கள் 1st, 2nd வந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி படிக்க போகிறோம். 3rd வந்து வைகரை வணக்கம். 4th வந்து 3 எண்ணின் சிறப்பு. அதுக்கப்புறம் நற்செயல்கள். அதுக்கப்புறம் பிறந்தநாள் கொண்டாடும் முறை. இதெல்லாம் எப்படி வந்து ஹிந்து வாழ்வியல் முறையில் இருந்தது, அதை எப்படி கடைபிடித்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். 1st வந்து நமது தேசிய சின்னங்கள். நம்ம தேசிய சின்னங்களை நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய தேசிய கொடியை பற்றி நிறைய வந்து படிச்சிருப்பீங்க. நம்ம தேசிய கொடியில் எத்தனை நிறங்கள் இருக்குதுன்னு படித்தோம். நம்ம 3 நிறங்கள் இருக்குதுன்னு படித்தோம். அந்த 3 நிறங்களும் 3 கருத்துக்களை உணர்த்தும். அதனால தான் நமக்கு வந்து அந்த 3 நிறங்களில் சூஸ் பண்ணி வச்சுருக்கதான் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். காவி நிறம் வந்து என்னென்னா, நம்மளுடைய தலைவர்களெல்லாம் முன்னாடி அவங்க செஞ்ச தியாகத்தை வந்து உணர்த்துறதா வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து ரத்தம் சிந்தி போராடி தான் நமக்கு வந்து இந்த சுதந்திரம் கிடைச்சிது. அதனால் அவங்களுடைய தியாகத்தை உணர்த்துறதுக்காக அந்த சிவப்பு நிறம், ரத்தமும் என்னது சிவப்பு கலர், ஸோ அதோட கலராக வந்து எப்படின்னா சிவப்பு நிறத்தை வந்து உணர்த்துறதா வந்து நம்மளுடைய தேசிய கொடியில் முதல் நிறம் இருக்கிறது. அதுக்கப்புறமா 2nd நிறமாக வந்து நம்ம வெள்ளையை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக அந்த வெண்மை இருக்குன்னா, ஒரு அமைதியை குறிக்கிறதுக்காக அந்த வெண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3rd வந்து பச்சை நிறம் இருக்குது. இந்த பச்சை நிறம் எதை உணர்த்தா, நம்மளுடைய நாட்டோட வளத்தை, வளம். நீங்கள் ஆல்ரெடி தெரியும், நிறையா நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ செல்வ வளம் பெருகி நல்லா பசுமையான வந்து இருந்துச்சு. அதனால தான் நம்மளுடைய நாட்டோட வளத்தை குறிக்கிறதா வந்து அந்த பச்சை நிறம் உணர்த்துக்கப்புறம் நடுவில் ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது நம்மளோட தேசிய கொடியில். அந்த சக்கரத்தோட பேர் என்ன அப்படின்னா, தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்கான, அதில் வந்து 24 ஆரங்களை கொண்டது. அந்த ஆரம் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு சக்கரமாக ஒற்றுமையாக இருக்கும், அதே மாதிரி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதா இந்த தர்ம சக்கரம் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. தேசிய சின்னங்களில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், கவனிங்க. நமது தேசிய சின்னங்கள், நம்ம தேசிய சின்னங்களில் காவி கொடி, நம்ம கொடியை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். காவி கொடி உதய சூரியனின் நிறம் கொண்டது. இக்கொடி அருணகேது என எல்லா ஆலயங்களிலும் மடங்களிலும் கோட்டைகளிலும் பறந்து கொண்டிருக்கும். அப்படி தானே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லா ஆலயங்கள்லையுமே, சென்னையில் உள்ள கோட்டையில் ஆலயங்களில் எல்லாத்துலேயுமே என்னென்னா, இந்த காவி கொடி வந்து என்ன செய்து பறந்துருக்கும். இதோட இதை வந்து மன்னர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, காவி கொடியில் தமது லட்சினையை பொறித்து வைத்தனர். துறவியர் காவி நிற ஆடையை அணிந்து தியாகத்தை எடுத்து காட்டினர். தியாகத்தை உணர்த்துறதுக்காகத்தான் துறவியர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, காவி நிற ஆடை வந்து என்ன செஞ்சாங்க, அணிந்து தியாகம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அவங்க எல்லோரும் அணிந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து குறிப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி படித்தோம், நமது தேசிய கொடியில் 3 வண்ணங்கள் ப்ளஸ் 24 ஆரங்களை கொண்ட சக்கர இடம்பெற்றிருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கருத்துக்களை உணர்த்துது. இதுதான் நம்மளுடைய 1st டாபிக். 2nd நம்ம என்ன படிக்க போனோம், நமது தேசிய விலங்கு, தேசிய பறவை. ஒன்று நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுடைய தேசிய விலங்கு என்னதுன்னா புலி. ஏன்னா புலி வந்து எவ்வளவு தைரியமாக இருக்கும், அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு தைரியமான வீரமான ஒரு விலங்கை நம்மளுடைய தேசிய விலங்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய பறவை மயில். நம்மளுடைய தேசிய பறவை என்னது மயில். தேசிய மலர் என்னன்னு படிச்சிருக்கோம், தாமரை. தேசிய மரம் ஆலமரம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி. அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய முழக்கம் வாய்மையே வெல்லும். லட்சிய வாக்கியம் சத்தியமேவ ஜெயதே. இதெல்லாம் என்னது நம்மளுடைய லட்சிய வாக்கியம். இதுதான் நம்ம என்னதுன்னா நம்மளுடைய ஹிந்து வாழ்வியலில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய தேசிய சின்னங்கள் பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் படிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பாரம்பரிய விளையாட்டுகள். பாரம்பரிய விளையாட்டாக நம்ம வந்து நிறைய விளையாட்டுகள் சொல்லுவோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிற விளையாட்டு என்னென்னா கண்ணாம்பூச்சி. கண்ணாம்பூச்சி பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்னென்னா, கண்ணாம்பூச்சியில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குழுவாக வந்து சேர்ந்து விளையாடுவாங்க. அதில் வந்து தலைவர்னு ஒருத்தர் வந்து என்ன செய்வார், இன்னொருத்தவங்களுடைய கண்ணை மூடிக்கிடுவாங்க. மற்ற எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒளிஞ்சிக்கிடுவாங்க. ஒளிஞ்சவங்கள கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இது வந்து என்னதுன்னா கண்ணாம்பூச்சி. ஸோ இந்த விளையாட்டு எதுக்காக வந்து இந்த கண்ணாம்பூச்சியை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒற்றுமை உணர்வு, ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வை உணர்த்துறதுக்காகத்தான் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டாக கண்ணாம்பூச்சியை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தேர்ந்தெடுத்திருக்கோம்.
கண்ணாம்பூச்சி குழு உணர்வையும் நட்பையும் வளர்க்கும் விதமாக குழந்தைகள் விளையாடும் விளையாட்டுகளில் மிகச்சிறந்தது கண்ணாம்பூச்சி. பின் தலைவர் அக்குழந்தையின் கண்களை மூடிக்கொள்வர். உடனே மற்ற குழந்தைகள் அனைவரும் ஒளிந்து கொள்வர். அப்போது தலைவர் கண்ணாம்பூச்சி ரேரே என்று பாடி அக்குழந்தையின் கண்களை திறந்து விடுவார். கண்களை கட்டியிருந்தவர் ஒளிந்திருக்கும் மற்ற குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் என்னதுன்னா கண்ணாம்பூச்சி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வைகறை வணக்கம். இதில் வைகறை வணக்கம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, காலையில் அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது தான் இதோட எண்ணம். அதுதான் இதோட விளக்கம். அதை என்னென்னு பாருங்கள். வைகறை துயிலெழு என்பது ஔவையின் அமுத வாக்கு. வைகறை துயிலெழுன்னு சொன்னது யார் அப்படின்னா ஔவை வாக்கு. என்ன சொன்னாங்கன்னா சீக்கிரம் அதிகாலையில் எழு அப்படிங்கிறத யார் சொன்னாங்கன்னா ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. நாம் நாள்தோறும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களுடன் இறைவனை துதிக்க வேண்டும். எப்போவுமே நாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணுமா, நல்ல எண்ணங்களை மனசில் ஏற்றிக்கிட்டு அதை நினச்சி நம்ம என்ன செய்யணும், இறைவனை துதிக்கணுமா. அதுக்காக இதை வந்து ஒரு பாடல் மூலமாக விளக்கியிருக்காங்க. கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே ஆதர்ஷனம். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கைகளின் நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் துவக்கத்தில் கோவிந்தனும் வசிக்கிறார்கள். அதனால் விடியற்காலையில் கைகளையே முதலில் பார்க்க வேண்டும். இந்த பாடலோட பொருள் என்னென்னா, நம்ம தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய இரண்டு கைகளையும் தான் பார்க்கணுமா. ஏன்னா இந்த கைகளில் வந்து லக்ஷ்மி தேவி, நடுலர் சரஸ்வதி, துவக்கத்தில் கோவிந்தன், இந்த மூன்று தெய்வங்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கைகளை தான் காலையில் எழுந்ததும் கைகளை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டோட விளக்கம். இதுதான் வைகறை வணக்கம். எப்போ நம்ம காலையில் எழுந்ததும் வணங்கணும், இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறது இந்த பாடலோட கருத்து. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அப்புறம் இன்னொரு பாடல் மூலமாக வந்து நம்ம காலையில் எழுந்ததும் கடவுளை வணங்கினதும் அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம என்ன செய்யணும். ஏன்னா நம்ம காலையில் எழுந்தது நம்ம பூமியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நடக்கிறோம். ஸோ அந்த பூமாதேவியை கால்களால் மிதித்து நடக்கிறதுனால நமக்கு அதுக்கு வந்து எந்த சாமிக்கு நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்க விதமாக இன்னொரு பாடல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சமுத்திர வசனே தேவி பர்வத ஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்வர்ஷம் சமஸ்வமே. இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமாதேவிக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது கடலையே ஆடையாக அணிந்த தாயே மலை மார்பினலே விஷ்ணு பத்னியே, அந்த சாமியை வந்து உருவகச்சு சொல்கிறாங்க. நான் உன்னை வணங்குகிறேன், என் கால்களால் உன்னை தீண்டுகிறேன், அதனால் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட வணக்கம் கேட்குறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மூன்று எண்ணின் சிறப்பு. அதாவது மூன்று அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. மூன்று எதுக்காக வந்து மூன்று அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் வந்து மூன்று பொருட்கள் அடங்கியிருக்கும், மூன்று பெயர்கள் அடங்கியிருக்கும். அதனால தான் நம்ம மூன்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூன்று எண்ணோட சிறப்பு என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று மூன்று தெய்வங்கள். மூன்று தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த மூன்று தெய்வங்கள். அடுத்து மூன்று தேவதைகள், சரஸ்வதி லட்சுமி துர்க்கை, இந்த மூன்று தேவதைகள். மூன்று உலகங்கள், மூன்று உலகம் என்னென்னது, பூமி வானம் பாதாளம். மூன்று காலம், நீங்கள் மூன்று காலம் அறளி படிச்சிருப்பீங்க, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். மூன்று குணம், சத்வம் ராஜசம் தாமசம், இந்த மூன்று குணங்கள். அதுக்கப்புறம் மூன்று கடமைகள், பெற்றோர் ரிஷி தேவர், இது மூன்று கடமைகள். அதுக்கப்புறம் மூவேந்தர்கள் யாரார், சேரர் சோழர் பாண்டியர். முத்தமிழ் இயல் இசை நாடகம், முக்கணி மா பலவாய். இதில் எல்லாத்தையுமே மூன்று இடம்பெற்றிருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மூன்று என்னோட சிறப்பாக வந்து நம்ம இதை வந்து குறிப்பிடுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, நற்செயல்கள். நற்செயல்களாக நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி இதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் இறைவனை வணங்கி நம்மளுடைய உடல் வந்து நல்லதாக இருக்கும், நல்லா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், நல்ல செயல்களை செய்ய முடியும். ஸோ அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இறைவன் அளித்த இவ்வுடலை நாம் நல்ல செயல்கள் புரிய ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும்.
இதற்கு நம் முன்னோர்கள் நல்ல உடல் ஆரோக்கிய விதிகளை சொல்லி இருக்கிறார்கள். அவை பின்வரும். என்னென்ன உடல் ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பின்பற்றணும்? காலையில் கதிரவன் உதிக்கும் முன் எழ வேண்டும். சீக்கிரமாக நம்ம எந்த செய்யணுமோ எழுந்திருக்கணும். காலை கடன்களை முடித்து பல் துலக்க வேண்டும். டெய்லி என்ன செய்யணுமோ ப்ரஷ் பண்ணணும். உடலில் உள்ள அழுக்கு நீங்கும் வண்ணம் தேய்த்து குளிக்க வேண்டும். நல்லா என்ன செய்யணும்? குளிக்கணும். நெற்றியில் சமய சின்னங்களை அணிந்து கொண்டு இறைவனை துதிக்க வேண்டும். காலையில் என்ன செய்யணும்? எழுந்துட்டதும் சமய சின்னம், சின்னம்னா என்னது? நம்ம ஹிந்துக்கு ஒரு சின்னம் போடுவோம் இல்லையா, அந்த சின்னங்களை அணிந்து என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனை துதிக்கணுமா சர்வ. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணுமா, யோகாசனம், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்து நம்ம உள்ளத்தை என்ன செய்யணுமா வலிமையாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இதில் படிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிறந்த நாளை கொண்டாடும் முறை. எப்படி வந்து பிறந்த நாளை கொண்டாடணும்? நம்மளாம் இப்போ என்ன செய்கிறோம், எழுந்திரிச்சதை கேக் வெட்டி கொண்டாடும். ஆனால் அந்த கேக்கில் நிறைய கெமிக்கல் கலந்துருக்கு, அதில் வந்து நன்மையேன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நாட்டில் எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதை என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டுமா. முதல் பாயிண்ட் என்னென்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். ரெண்டாவது புத்தாடி புனைந்து கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், புது ட்ரெஸ் போட்டு கோவிலுக்கு சென்று என்ன செய்யணும், சாமி கும்பிடணும். மூணாவதாக நம்ம என்ன செய்யணும்னா பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி ஆசி பெற வேண்டும். நம்ம அதெல்லாம் செய்கிறோமா? கண்டிப்பாக பெற்றோர்களையும் பெரியோர்களையும் என்ன செய்யணும், வணங்கி ஆசி பெறணும். பாடசாலைக்கு சென்று ஆசிரியர்கள் வணங்கி நல்லாசி பெற வேண்டும். ஸ்கூலில் வந்து என்ன செய்யணும், டீச்சர்கிட்ட என்ன செய்யணும், ஏன்னா அவங்க தான் நம்மளை உருவாக்குறவங்க, நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன செய்யணும், நம்ம வந்து நல்லாசி பெற வேண்டும். பிறந்தநாள் பரிசாக பள்ளிக்கு பயன்படும் பொருட்களை வழங்கலாம். பள்ளிக்கு போய் என்ன செய்யலாம், பென்சில் பேனா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய நல்ல பொருட்கள் கொடுக்கலாம். அல்லது பள்ளிக்கு நம்மளால் செஞ்ச நன்மைகள் செய்யலாம். அதுக்கப்புறம் முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் சென்று உணவளிக்கலாம். முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லத்துலலாம் போய் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நன்மை செய்யறதுனால நமக்கு வந்து என்ன செய்யணும், புண்ணியங்கள் நிறைய வந்து சேரும். ஸோ இதுதான் என்னதுன்னா பிறந்த நாள் கொண்டாடும் முறை. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஹிந்து வாழ்வியலில் சொல்லப்படுது. ஸோ நம்ம ஹிந்து வாழ்வியில் ஆறு டாபிக்ஸை பற்றி படிச்சிருக்கோம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கோம். அதை நம்ம என்ன செய்யணும், நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்தணும். நன்றி.